ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீசெண்டாக மேற்கிந்திய தீவுகளுக்கும் ICC உலக லெவனுக்கும் இடையேயான T20 மேட்ச் நடந்துச்சு. எப்பயுமே சர்வதேச போட்டி பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைகளை கடைபிடிச்சு தான் நடத்துவாங்க. ஆனால் இந்த போட்டியில் ரசிகர்களை கோவப்படுத்துகிற விதமாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்ல போட்டி நடந்துட்டு இருக்கும் போதே வர்ணனையாளர் நாசர் உசைன் இவங்க மைதானத்துக்கு நடுவில் மைக்கோட ஃபீல்டருக்கு பக்கத்தில் நின்று அந்த போட்டியோட நேரலையை தொகுத்து வழங்கியிருக்காங்க, வர்ணனை செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாசர் உசைன் முதல் ஸ்லிப்லேயே நின்றுட்டு வர்ணனை செஞ்சுருக்காங்க. இந்த போட்டோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு நாசர் உசைனுக்கு ரசிகர்கள் எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கோபத்தையும் அவங்களுடைய கேள்வி கணைகளையும் வந்து தொடுத்திருக்காங்க. ஒரு ரசிகர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு சர்வதேச போட்டியிலையும் வந்து இந்த மாதிரி நடக்கல, ஆனா இந்த போட்டியில வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரசிகர் பாத்தீங்கன்னா, போட்டி நடக்கும் போதே மைக் எடுத்துட்டு ஆடுகளத்துக்குள்ள போலாமா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு ரசிகர் பாத்தீங்கன்னா, லிஸ்டிய போட்டியில கூட இந்த மாதிரிலாம் நடக்காது, ஆனா ஒரு சர்வதேச போட்டியிலேயே வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு ரசிகர் வந்து சர்வதேச போட்டியில இந்த மாதிரி போட்டி நடக்கும் போது மைக்கோட வந்து வர்ணனையாளர் வர்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. நாசர் உசைன் வந்து ஆடுகளத்துக்கு நடுவுல போய் இந்த மாதிரி போட்டியோட நேரலையை வர்ணனை செஞ்சது அவரோட பொறுப்பற்ற செயலை வந்து வெளிக்காட்டுது அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.